ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை பப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டான பப்ஸ் செய்யலாம். நான் இப்போ ஓவன் எதையும் யூஸ் பண்ணி செய்ய போறது இல்ல, எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டில் தான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எடையடையே நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டா பேக்கரி ஸ்டைல பப்ஸ் செய்யலாம். முக்கியமா நான் இப்போ மூணு விதமான ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இது செய்ய போறேன். எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோதோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல்ல மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுல உங்களுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கால் ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துடலாம். நாம இதில் சீனி சேர்க்கறதுனால பப்ஸோட டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் பப்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த சர்க்கரை சேர்க்குறோம். சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு பசையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படி இருந்து ஊறட்டும். அப்போ தான் பப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறியிருக்கும். இனி இதை விரித்து எடுத்துடலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் விரித்து எடுக்காமல் ஸ்குவார் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் விரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா விரித்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய பட்டர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி இதுக்கு மேலே தடவி விட்டுடலாம். பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இது செய்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரை வெள்ள எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சாஃப்டாகிரும். ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக 50 கிராம் பட்டர் தேவைப்படும். நீங்கள் இந்த பட்டருக்கு பதிலாக நெய் கூட தடவிக்கலாம், ஆனால் எண்ணெய் மட்டும் தடவிடாதீங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பட்டது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் தடவுறதுனால நம்மளோட பப்ஸ் ரொம்ப சூப்பராக லேயர் லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் பட்டர் நல்லா தடவினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மைதா மாவை இதுக்கு மேலே தூவிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலையும் கொஞ்சமா பட்டர் தடவி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் பட்டர் இருக்கிற மாதிரி ஈவனா தடவி விட்டுக்கோங்க. அப்பதான் லேயர் லேயரா இருக்கும், இல்லைனா ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும். பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை இந்த மாதிரி ஷேப்ல மடிச்சு விட்டுருங்க. பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டா ஒரு மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெள்ள எடுத்து வச்சிருக்கேன். மறுபடியும் கொஞ்சமா மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். நாம இதே மாதிரி 3 to 6 தடவையாவது செய்யணும். அப்பந்தான் ரொம்ப சூப்பராக லேயர் லேயராக பேக்கரியில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரியே பப்ஸ் இருக்கும். குறைஞ்சது 3 தடவையாவது செஞ்சுக்கோங்க. ரொம்ப லேயர் லேயராக வேணும் அப்படின்னா 6 தடவை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விரித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு ஏற்கனவே மடித்த மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இனி இதுக்கு மேலையும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மைதா மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல இதை ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறேன். மறுபடியும் முதல்ல பண்ண மாதிரியே விரிச்சு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி விரிச்சதுக்கு அப்புறமா மேல பட்டர் தடவிட்டு முதல்ல பண்ண மாதிரியே மடிச்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ மூணாவது தடவையா இது பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த தடவை நார்மலா பஃப் ஷீட் விரிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப அதிகமான லேயர் வேணும் அப்படின்னா 6 தடவை செஞ்சுக்கோங்க இதே மாதிரியே. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்தாச்சு. இனி இதை நார்மலாக பஃப் ஷீட் மாதிரி விரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப மெல்லிசாகவும் விரிக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து விரிச்சிடாதீங்க, அப்புறம் லேயர் லேயராக வராது. இனி இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பஃப் ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் இதே மாதிரியே நிறைய பஃப் ஷீட் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு பஃப் செஞ்சு சாப்பிடணுமோ அந்த டைம்ல எடுத்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது உள்ள வைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ரொம்ப சிம்பிளா வெங்காய ஸ்டஃபிங் தான் செய்ய போறேன். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இனி இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது கூட சேர்த்து செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோ தான் வெங்காய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க. நான் இப்போ 6 பப்ஸ் செய்ய போகிறேன். அதனால் 3 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை பப் செய்யும்போது முழுசாக வைக்கிறத விடைக்கும் இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காய மசாலாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை பஃப் ஷீட்குள்ளே வச்சிட வேண்டியதான். 1 பஃப் ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சென்டரில் வெங்காய மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முட்டையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முட்டை வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி வச்சு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரொம்ப ஈஸியான பேசிக்கான 3 ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் இது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் அது வெளியில் வராது, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது 2வது மெத்தட்க்கு சென்டரில் கொஞ்சமாக வெங்காய மசாலா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இதுவும் ரொம்ப சூப்பராக முட்டை வெள்ளை தெரிகிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது 3வது மெத்தட்க்கு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வெங்காய மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 எண்டையும் இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைட்லையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொன்னையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதான். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் தடவினதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பஃப்ஸ் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இந்த பஃப் ஷீட்டில் நிறைய பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால எடுத்து வைக்கும்போது நல்லா மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எல்லா பஃப்ஸ்க்கு மேலேயும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் பஃப்ஸ் பேக் ஆகும்போது மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் சப்போஸ் நீங்கள் இந்த எக் பஃப்ஸ்க்கு பதிலாக உள்ள வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சு வெஜிடபிள் பஃப் செய்கிறீங்க அப்படின்னா இந்த எக்குக்கு பதிலாக கொஞ்சமாக பால் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் மேலே உள்ள லேயர் நல்லா கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக பேக்கரியிலேருந்து வாங்குற மாதிரியே கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே முட்டை தடவியாச்சு. இனி இதை பேக் பண்ணிட வேண்டியது தான். நான் இப்போ இந்த மாதிரி பெரிய கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய கடாய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படி ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. நார்மலாக கேக் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை வச்ச உடனே இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 40 நிமிஷம் பேக் பண்ண வச்சுக்கோங்க. சில பேரோட வச்சுருக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும், அதனால் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பேக் ஆகிருக்குதான்னு. அப்படி பேக் ஆகலை அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு பேக் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்குது. பஃப்ஸ் இந்த மாதிரி மேலே நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு அப்படின்னா பஃப்ஸ் நல்லா வெந்துட்டதாக அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இது மேலேயும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரல அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு கூட பேக் பண்ண வச்சுக்கலாம். இப்போ இதை கேர்ஃபுல்லாக வெளில எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தான் ரொம்ப சூப்பராக பேக்கரியிலேருந்து வாங்குற மாதிரியே எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக லேயர் லேயராக இருக்குது. பஃப் ஷீட் மட்டும் நிறைய செஞ்சு வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பஃப் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.